உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் சிவாராகி ஈசானேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்திக்கொள்ளுங்கள். அன்பு உலகெங்கும் வாழக்கூடிய நண்பு பக்த குடிகளை எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கோவில் கட்டுவதற்காக இடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் தானமாக உங்களிடம் இருக்குமேயானால், சமயம் எனக்கு இந்த இடம் இருக்குது, நீங்கள் அதனால் கோவில் கட்டிக்கோங்க அப்படின்னு அந்த சிந்தனை உருவாகுமேயானால், கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் ராசி பலனை பார்ப்போமாக. அன்பாக இருந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக, அதி அற்புதமான மாதமாக அமையப்போகுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசியை பொறுத்தவரையில் ஜென்மகுரு. அதோடு மட்டுமல்லாது, கும்பராசிக்கு ஏழாவது அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ப்ளஸ் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி புதன், அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடைய புதன் பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார். அப்போ அந்த ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி கும்பத்தில் அமர்கிறார் என்று சொல்கின்ற பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி நேயர்களே, ஐந்தாம் அதிபதியோடு எட்டாம் அதிபதியும் இணைந்து இரண்டு பாவங்கள் இணைகின்ற பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே சமயத்தில் அஞ்சாம் பாவம் பிள்ளைகளை குறிக்கக்கூடியது, பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். கும்பராசி நேயர்களே, பசங்களை பற்றின கவலைகள், படிப்பாகவோ திருமணமாகவோ எந்த மாதிரி திருமணம் செய்யலாம்னு, இன்னும் திருமணம் அமையலை, பசங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, இப்படி பிள்ளைகளை பற்றி எதிர்காலம் பற்றிய கவலைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே. அதே சமயம் கும்பராசிக்கு மூணுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே உச்சம் பெறுகிறார். இது ஒரு கூடுதல் சிறப்பு. அப்போது தொழில் ஸ்தான அதிபதி மறைவிடமாக இருக்கக்கூடிய பன்னிரெண்டாவது வீட்டில் உச்சம் பெறுகிறார் என்று சொல்கின்ற பொழுது அந்த பன்னெண்டாம் அதிபதியோடு இணைந்து உச்சம் பெறுகிறார். அதோடு மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கிரனும் அங்கே இணைகிறார். அப்போ ஒன்று பனிரெண்டு, நாலு பத்து மற்றும் ஒன்பது ஆகிய பாவங்கள் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன இந்த மாதம். அதனால தான் நான் சொன்னேன், மறைமுகமான வெற்றி உங்களுக்கு உண்டு கும்பராசி அன்பர்களே. மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமேயானால், வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமேயானால், அவையெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. என்னதான் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றாலுமே கூட தொழில் ஸ்தானங்கள் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது. சுக்கிரனும் அந்த செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாயோடு சுக்கிரனும் இணைகிறார். தொழில் ஸ்தான அதிபதி சிறப்பான முறையில் இருக்கின்ற காரணத்தினாலே, தொழில் காரகனோடு இணைகின்ற காரணத்தினாலே, நிச்சயம் இந்த மாதம் மார்ச் மாதம் கும்பராசிக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. சரி, பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? கும்பராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கண்டிப்பாக ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்கும். பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ஒரு நீங்கள் ஒரு தனிநபர் சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அதே போல் ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரி
ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். ஷிஃப்ட்டுக்கு ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்க சாமி எங்கள் கம்பெனியில். 300 பேர் வேலை செய்கிறாங்க, 100 பேர் வேலை செய்கிறாங்க. அதே போல் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கார்மெண்ட்ஸ். இப்படி நீங்கள் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சொல்ல, ஷேர் மார்க்கெட்டோ, ஸ்டாக் மார்க்கெட்டோ, டெக்ஸ்டைல்ஸ், கோல்டு பிஸ்னஸ், ஃபைனான்ஸ், டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், அந்த ஸ்கூல் செக்டர், இப்படி ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அந்த பண பரிவர்த்தனை ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியவர்கள், இப்படி இங்கே எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கும்பராசி நேயர்களே, பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. கும்பராசிக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று விளங்குகிறார். அந்த தொழில்காரகனோடு இணைந்து உச்சம் பெறுகிறார் என்பது கூடுதல் சிறப்பாக அது அமைகிறது. சரி, அதே போல் கும்பராசிக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், ஒரு பேங்க் லோன் சம்மந்தப்பட்டது, ஒரு இஎம்ஐ சம்மந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்கல வரக்கூடிய வம்பு வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், கடன் பிரச்சனைகள், ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட கிளியராகிறதுக்கான சான்சஸ் உண்டு கும்பராசி நேயர்களே. அடுத்தபடியாக ஜாப், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். ஜாப் ஓப்பனிங் நல்ல முறையில் இருக்கும். எப்படி நம்ம தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குன்னு சொன்னோமோ அதே போல் தான் வேலை வாய்ப்புகளும். ஸ்பெசிஃபிக்காக அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அல்லது அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அரசாங்கத்துக்கு செஞ்சு கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது லைசன்ஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள், இந்த குவாரி பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம், டிரான்ஸ்போர்ட்டு, அப்போ அரசாங்கம் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்கெல்லாம், அதே போல் கவர்மெண்ட் சப்போர்ட் அல்லது கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், அப்போ இந்த மாதிரியான ஜாப்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் உயர்வையும் அன்ற சக்ஸஸ் பண்ணக்கூடியதாகவும் அமைகிறது. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல அது கவர்மெண்ட் ஜாப்போ, உள்நாட்டு வேலையோ, வெளிநாட்டு வேலையோ, அரசாங்க வேலை, தனியார் வேலை, எது வேணாலும் இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். ஜாப் சேஞ்சஸ் அதுக்கு கண்டிப்பாக கும்பத்துக்கு உண்டு. ஜாப் சேஞ்சஸ் இருக்கும், அதே சமயத்தில் இடமாற்றங்கள் இருக்கும். இந்த ஒரு சில விஷயங்களில் அவசரப்படாமல் உங்களுடைய ஆரோஸ்கோப்பை கொடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிரகாரம் நடந்து கொள்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட், அந்த பூமி சார்ந்த தொழில்கள், பில்டர்ஸ், போர்வெல், குவாரிஸ், இதெல்லாம், ரோடு கான்ட்ராக்டர், ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, இதெல்லாமே வந்து பூமி சார்ந்த, செவ்வாய் பகவான் சார்ந்த தொழில்கள். குறிப்பாக ரியல் எஸ்டேட் வந்து சிறப்பான முறையில் இருக்கும், ரேட்டு நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும். அதோட கூட பில்டிங், அந்த பில்டர்ஸ் அவங்களுக்கும் தடைகள் விலகும், பண தட்டுப்பாடுகள் விலகும். உங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் நின்று போன தடைப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கேட்ட இடத்துல பணங்காசுகள் கிடைக்கும். நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே. அதுக்கடுத்தபடியாக அரசியல், அரசியலை பொறுத்தவரையில் கும்பராசி என்பவர்களை மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசி என்பவர்களே. பேர் புகழ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், பணங்காசுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அல்லது நீங்கள் எவ்வளவு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய சேமிப்பு பணங்காசு அல்லது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் சினிமா துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும் ராகு சுக்கிரன், சுக்கிரன் ராகு தொடர்பு,
சுக்கிரன்றாக தொடர்பு வருகின்ற காரணத்தினாலே சினிமா துறை கை கொடுக்கக்கூடியதாகவும் வளர்ச்சியை தரக்கூடியதாகவும் அமையும். சினிமா துறை எழுச்சி பெறும், நல்ல வருமானம் அதிகரிக்கும், நல்ல சான்ஸ் கிடைக்கும், ஃப்யூச்சர் நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சருக்கான நல்ல ஒரு கம்பெனியில் உங்களை கூப்பிடலாம். ஸோ நல்ல கம்பெனி, ஒரு நல்ல படம், ஒரு டீம் அமையலாம். ஸோ சினிமா துறை சிறப்பை தரக்கூடியதாக அமையும். அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக சிறப்பானதாகவே இருக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே இருந்து வரக்கூடிய மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், மனக்கவலைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இவையெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது என்னதான் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலுமே கூட அதெல்லாம் உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் மூலமாக சரி செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, அதே போல தாங்க விரும்பிய வாழ்க்கை கிடைக்கிறது. நான் பிரிந்த உறவுகள், நான் ரொம்ப நெருங்கி பழகின சாமி ஆனால் இப்படி பிரிஞ்சிட்டோம், அந்த மாதிரிலாம் ரீகனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் திருமணம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இவையெல்லாம் கூட கும்பராசிக்கு இந்த மார்ச் மாதம் நடைபெறும் திருமண பொருத்தங்கள்லாம் பார்த்து பொருத்தங்கள் இருந்து நிச்சயதார்த்தமாகுது. அப்போது உறுதிப்படுத்தக்கூடியது திருமண வைபவங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அமைகிறது. எப்படி பார்த்தாலும் கும்பராசிக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல வாராகி ஆலயம் சீக்கிரம் கட்ட வேண்டும், அதுக்கு உங்களால் முடிந்த முயற்சிகளை செய்யுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு, உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான மங்கள விசேஷங்கள், 60-ஆம் கல்யாணம், 70-ஆம் கல்யாணம், 80-ஆம் கல்யாணம் மற்றும் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம் எல்லாம் சிறப்பான முறையில் கைராசியான முறையில் செய்து தரப்படும். கம்பெனி பூஜைகள், கம்பெனிக்கான சாந்தி பூஜைகள், அதே போல் பரிகாரங்கள், வாஸ்து தோஷங்கள், வாஸ்து நிவர்த்தி, இப்படி எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, தேவையெனில் கீழே தெரியக்கூடிய நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.